திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் கரியமங்கலம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களுக்கு வரும் வனவிலங்குகளை வேட்டையாட அப்பகுதியைச் சேர்ந்த நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வைத்துள்ளனர் இந்நிலையில் வனப்பகுதி அருகே விளையாடச் சென்ற கரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கமலக்கண்ணன் என்பவரின் ஏழு வயது மகன் தீபக் அங்கு கிடந்த நாட்டு வெடிகுண்டை எடுத்து கடித்துள்ளான் அப்போது திடீரென்று வெடித்த நாட்டு வெடிகுண்டால் தீபக்கின் வாய் மற்றும் வலது கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து சிறுவனை மிட்ட அக்கம் பக்கத்தினர் செங்கம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த செங்கம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து நீர் வெளியேறும் தென்பெண்ணை ஆற்றங்கரை சின்னக்குழு என்னும் இடத்தில் ஆண் சடலம் விதப்பதாக அப்பகுதியினர் அட்கோ போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் இதனையடுத்து அழுகிய நிலையில் இருந்த உடலை தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் மீட்ட போலீசார் கெலவரப்பள்ளி அணைக்கு மிக அருகிலேயே மற்றொரு ஆண் சடலம் மிதப்பதாக பாகலூர் போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது இதனையடுத்து உடலை மீட்ட பாகலூர் போலீசார் வெவ்வேறு இடங்களில் மீட்கப்பட்ட இரண்டு ஆண் சடலங்களை பிரேத பரிசோதனைக்காக போசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது கொலையா தற்கொலையா என இரண்டு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள ராதாகிருஷ்ணன் முதல் முறையாக செஞ்சி நான்கு முறை சந்திப்பில் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது போலீசார் பொதுமக்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறினார் மேலும் கீழே கிடந்த ஐம்பதாயிரம் ரூபாயை செஞ்சி காவல்துறையினரிடம் ஒப்படைத்த எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த சையத் மூசா காதர் என்பவரை அவர் பாராட்டி கௌரவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரபு மற்றும் வெங்கடேசன் இவர்கள் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் கொள்ளி வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த சூழ்நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரும் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இருவரின் குற்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் விதமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனன் மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினியிடம் இருவரையும் ஒராண்டு குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின்கீழ் சிறையில் அடைக்க பரிந்துரை செய்தார் இதனை ஏற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் பகுதிகளில் கீழ் மங்களம் மங்கலம் ஆரைக்குளம் குலசேகரநல்லூர் போசனூத்து ஆகிய கிராமங்களில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேலாக விவசாயிகள் சம்மங்கி பூவை பயிரிட்டு வருகின்றனர் மானாவரி நிலங்களில் பிரதான பயிராக விளங்கும் சம்மங்கி பூவிற்கு திருவிழா காலத்தில் நல்ல விலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த விவசாயிகளுக்கு கொரோனா ஊரடங்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளது ஊரடங்கு காரணமாக திருமணம் கோவில் திருவிழாக்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாததால் ஒரு கிலோ நானூறு ரூபாய் வரை விற்பனையான பூ தற்போது ஐம்பது ரூபாய்க்கு கூட விற்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மேலும் பூக்களை கீழே கொட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே சம்மங்கி பூவுக்கு உரிய விலை கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இம்மாதம் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனையொட்டி ராமநாதபுரம் பெரியகடை வீதி உழவர் சந்தை பகுதி கொல்லம் பட்டறை தெரு சின்னக்கடை போன்ற நகரின் முக்கிய பகுதிகள் அனைத்தும் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது இந்நிலையில் ஐந்து முனை பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஊரடங்கை மீறி வெளியில் சுற்றிய வாகனங்களை பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக தடுப்பு நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக முழு ஊரடங்கு காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு தெருக்கள் வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில் மாநகராட்சி பகுதிகளில் அனைத்து கடைகள் வணிக வளாகம் மற்றும் பஜார் பகுதியில் மாநகராட்சி சுகாதார பணியாளர்கள் கிருமிநாசினி மருந்தை தெளித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒழுந்தூர்பேட்டை அருகே உள்ள செம்மநந்தல் கிராமத்தில் அரசு மதுபானக் கடை இயங்கி வருகிறது இதில் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் ஐநூறு மதுபாட்டில்களை திருடி சென்றுள்ளனர் பின்னர் தகவல் தகவலிருந்து சம்பவத்திற்கு வந்து மதுபான கடையின் மேற்பார்வையாளர் இதுகுறித்து திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அமலில் இருக்கும் நிலையில் சென்னையில் கடந்த மூன்று மாதங்களாக மதுக்கடைகளும் மூடப்பட்டு இருந்து வருகிறது இந்நிலையில் வெளி மாவட்டங்களில் இருந்து மது பாட்டில்களை கள்ளத்தனமாக வாங்கி வந்து சென்னையில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக வந்த தகவலை அடுத்து குறுக்குப்பேட்டை காவல் நிலைய போலீசார் குறுக்குப்பேட்டை பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்பகுதியில் ஒரு டெம்போ வேனில் மது பாட்டில்கள் விற்பனை செய்தது தெரியவந்தது இதனையடுத்து டெம்போ வேனையும் அதிலிருந்த ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பாட்டில்கள் பறிமுதல் செய்த போலீசார் மது விற்பனையில் ஈடுபட்ட சேது கார்த்தி மோகனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி எடுத்த சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அவ்வழியாக கம்பிகளை ஏற்றிக்கொண்டு வந்த லாரியை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர் அப்போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த ஆந்திரா பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் மற்றும் திருத்தணியைச் சேர்ந்த சூர்யா ஆகியோர் எதிர்பாராத விதமாக கம்பி லாரி மீது மோதியுள்ளனர் அதில் லோகேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் பலத்த காயமடைந்த சூர்யாவை மீட்ட அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள திருவள்ளூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் கோரிமேடு பகுதியில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி உள்ளது இதில் நோய் தொற்று இருப்பவர்கள் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டு இருந்தனர் அதில் முதல் தளத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்த மாரியம்மாள் என்பவர் அறையில் இருந்த ஜன்னல் கம்பியில் சேலையால் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் பின்னர் இதுகுறித்து அப்பகுதியில் இருந்தவர்கள் கண்ணங்குறிச்சி போலீசாருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கண்ணங்குறிச்சி போலீசார் உடலை மீட்டு சேலம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் ஐக்கிய அரபு நாடுகளில் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கும் இந்தியர்கள் சிறப்பு விமானங்கள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர் அதில் அபுதாபியிலிருந்து ஏர் இந்தியா சிறப்பு மீட்பு விமானம் மூலம் நூற்றி எழுபத்தி ஒன்பது இந்தியர்கள் சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தனர் அவர்களை சென்னை விமான நிலையத்தில் தமிழக அரசு அதிகாரிகள் வரவேற்றதோடு அனைவருக்கும் விமான நிலையத்தில் மருத்துவ பரிசோதனைகள் குடியுரிமை சுங்க சோதனைகள் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டன பின்னர் அனைவரும் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் தினசரி சந்தையில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் பதிமூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து இன்று முதல் பனிரெண்டாம் தேதி வரை தினசரி சந்தை மூட நகராட்சி ஆணையர் ராஜாராம் உத்தரவிட்டார் இதனையடுத்து தேவர் தினசரி சந்தை முழுவதும் கிருமி நாசினி மற்றும் ப்ளீச்சிங் பவுடர் தூவப்பட்டது இதனால் தினசரி மார்க்கெட் வெறிச்சோடி காணப்பட்டது சேலம் மாநகர் அம்மாபேட்டை காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் சக்திவேல் கொரோனா தடுப்பு பணிக்காக மாசிநாயக்கன்பட்டி சோதனை சாவடியில் பணியை மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது கன்னங்குறிச்சி பிரதான சாலையில் தெருவில் ஏராளமான நாய்கள் படுத்துள்ளது அதில் தெரு நாயின் மீது வாகனத்தை ஏற்றியதன் காரணமாக கீழே விழுந்த அவர் தலையில் பலத்த காயமடைந்து அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்காக கன்னங்குறிச்சி மருத்துவமனையில் சேர்த்தனா் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சேலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி எடுத்த சொரத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அஸ்கர் பாஷா என்பவரின் நான்கு வயது குழந்தை பிலால் அக்ஷர் பாஷா தனது சகோதரருக்கு சொந்தமான மாந்தோப்புக்கு குழந்தையை அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு டிராக்டர் மூலம் மாந்தோப்பை உழுது கொண்டிருந்த சித்தப்பாவை கண்ட குழந்தை பிலால் தன்னையும் டிராக்டர் மீது அமர வைக்குமாறு கேட்டுள்ளது இதனையடுத்து டிராக்டரில் குழந்தையை தந்தை அமர வைத்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக டிராக்டரில் இருந்து கீழே விழுந்த குழந்தை உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செஞ்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்